வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஸோ இந்தியன் டூ தொடர்பாக அதனுடைய சினாப்சிஸ் இந்த வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்புறப்ப ஒரிஜினல் சினாப்சிஸ் அனுப்புவாங்க. அப்பதான் நமக்கு அந்த கதைக்கலாம் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்துட்டு தான் வருவாங்க. அதாவது சினாப்சிஸ் படத்தோட சென்சார் சர்டிபிகேட்டு இது எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. படம் யூவா யூஏவா என்ன ஏதுன்னு. படம் வந்து யூஏ, 3 மணி நேரம் 4 நிமிஷம் ஓடக்கூடிய படம். படத்தோட சினாப்சிஸ் என்னன்னா, இந்தியன் டூ இஸ் ஆக்ஷன் த்ரில்லர் டைரக்டட் பை யஷ் சங்கர், ஸ்டாரிங் கமலஹாசன் அஸ் சேனாதிபதி அண்ட் ஏஜ்டு விஜிலாண்டே. Set years after the original film, Senapathi emerges from seclusion to combat a new wave of corruption and injustice in society as he confronts powerful adversaries and navigates political intrigue. His relentless pursuit of a corruption-free society leads to intense action and moral dilemmas. The film explores the theme of justice and morality with a strong supporting cast including ரகுல் பிரீத் சிங், காஜல் அகர்வால் அண்ட் சித்தார்த். ஸோ இதுதான் இந்தியனை பற்றி ஓவராலா சினாப்சிஸ். இதில் என்னென்னா, இந்தியன் தாத்தா அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றாரு, அதாவது ஹாங்காங் அந்த இதுலேருந்து வர்றாரு, தாய்ப்பை தைவான்லேருந்து வர்றாரு. அங்கே தான் இவர் இருந்தார், நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ். ஜப்பானு அங்கே தைவானில் தான் இருந்தார். தைவான்லேருந்து திரும்பி வர்றாரு. இங்கே வந்து எதிரிகளை வந்து இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிரான தான் போராட்டத்தை தொடர்றாரு, அநீதிக்கு எதிராக போராட்டத்தை. இதில் என்னென்னா, ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு ஒரு டைலமா வருது. அதாவது என்னென்னா, மாரல் டைலமா. மாரல் அப்படின்னா நம்ம பண்றது சரியா தவறா. மாரல் அப்படின்னா மாரல் போலீசிங் கூட நம்ம எல்லாம் வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். எது சரி எது தவறு அப்படின்னு முடிவு பண்றது அதான் மாரல். ஸோ நம்ம பண்றது சரியா தப்பான்னு ஒரு டைலமா அவருக்கு வருது. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்டென்ஸ் ஆக்சன் மாரல் டைலமாஸ். அதில் அந்த இவரோட சமுத்திரக்கணி கேரக்டர் கூட அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ரொம்ப நேர்மையான அதிகாரியாக காமிப்பாங்க, உள்ளுக்குள்ள அவர் வந்து வேற மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ சினாப்சிஸ் இதுதான், இந்த படத்துடைய அஃபீஷியல் சினாப்சிஸ் இதுதான். இதில் நடித்த நடிகர்கள் நம்ம எல்லாருமே பாராட்டணும். இந்தியனை பொறுத்தவரைய இன்னும் 7 நாள் தான் பாக்கி இருக்கு, 7 days டு கோ. அட்வான்ஸ் புக்கிங் இதுவரைய 2 கோடி ரூபா அட்வான்ஸ் புக்கிங் ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. அதுவும் ஓவர்சீஸ்ல தான். இதுல என்னன்னா, இந்தியன் டூவை பத்த ஒரு தகவல், லேட்டஸ்டா ஒரு தகவல் என்னன்னா, இந்தியன் டூ ஆடியோ லான்ச் வரும் ஞாயிற்றுக்கிழமை July 7 மதியம் 3 மணிக்கு சன் டிவியில, 6 மணிக்கு கலைஞர் டிவியில. ஸோ சன் டிவி கலைஞர் டிவி ரெண்டு பேருமே ஒரே நாளில் ஆடியோ லான்ச்ச 3 மணி நேரம் கேப்ல போடுறாங்க. சன் டிவின்னு சொல்லியிருந்தாலும் கரெக்டு தான், கலைஞர் டிவின்னு சொல்லியிருந்தாலும் கரெக்டு தான், ரெண்டுலேயுமே பார்க்கலாம். ஸோ மதியம் 3 மணிக்கு சன் டிவி, 6 மணிக்கு கலைஞர் டிவி. அது ஒரு செய்தி. அடுத்ததாக வந்து இந்த நடிகர்கள் எல்லாத்தையுமே பாராட்டணும். ஏன்னா உலகநாயகனை தவிர மற்ற நடிகர்கள் எஸ்ஜே சூர்யா, சித்தார்த், பாபி சிம்ஹா, சமுத்திரக்கணி, ரகுல் பிரீத் சிங் எல்லாருமே ஒவ்வொரு சேனலாக போய் பேட்டி கொடுக்குறாங்க, அவர்களுக்கு பாராட்டுகள். அப்புறம் அந்த எத்திராஜ் காலேஜில் நடந்த அந்த ஃபங்க்ஷன், அது வந்து இன்னைக்கு வருதான் அவங்களோட இவரோட அஃபீஷியல், லைக்காவுடைய அஃபீஷியல் யூடியூப் பார்ட்னர் ரெட் நூல் அப்படிங்கிற சேனல், அந்த சேனலில் இன்னைக்கு வருதான். என்ன டைம்ங்கிறத அவங்க சொல்லலை. இதில் ட்விட்டரில் பார்த்தேன், ஜஸ்ட் நோ இப்போ தான் பார்த்தேன். இதில் என்னன்னா, எஸ்ஜே சூர்யா அவருடைய பேட்டியில் வந்து உலகநாயகனை பற்றியும், இந்தியன் டூ படத்தை பற்றியும், இந்தியன் பார்ட் 3 பற்றியும், அவருடைய கேரக்டரை பற்றியும், இயக்குனர் சங்கரை பற்றியும் பிரமாதமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு விஷயம் அவர் குறிப்பிட்டார், அதாவது இந்த படம் வந்ததுக்கப்புறம், அதாவது இந்தியன் 2, கேம் சேஞ்சர், இந்தியன் 3, இந்த 3 படம் வந்ததுக்கப்புறம் தென்னிந்தியாவில் மட்டும் எஸ்ஜே சூர்யா அப்படின்னு ஒரு நடிகரை தெரியுது. இந்த படங்கள் வந்ததுக்கப்புறம் வட இந்தியாவிலையும் நார்த்லையும் எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிற பேர் தெரிய வரும். அந்த மாதிரியான இந்த படங்களில் எனக்கு பாத்திரம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, கமல் சாரோட ஒர்க் பண்ணது அவ்வளோ ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு லோக்கல் தகவல், அதாவது தஞ்சாவூர் ரசிகர்களுக்காக இந்த தகவல், தஞ்சாவூர்ல 2 தியேட்டர் தான் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த இது சாந்தி கமலா அந்த காம்ப்ளெக்ஸ் வரணும், அப்புறம் பிவிஆர் வரணும், இதெல்லாம் வரணும். பட் இப்போதைக்கு 2 தியேட்டர் தான் இருக்கு. இப்ப விஜயா, தஞ்சாவூர் விஜயால இந்தியன் 2 படம் புக் ஆயிருக்கு. ஸோ July 12 இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா தஞ்சாவூர்ல ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, தியேட்டர் கம்மியா இருக்கு, ஏன்னா கல்கி ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. பட் இந்தியன் பெரிய படம் நான் வரும்னு சொன்னேன், ரெட் ஜெயண்ட் படம், உலகநாயகன் படம், சங்கர் படம்,
96ல் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டான படம், இந்தியன்லாம் ரிலீஸ் ஆகாமல் இருக்காது, நீங்கள் தைரியமாக இந்த படத்தை வந்து எதிர்பார்க்கலாம் உங்கள் ஊர்லேயே. என் நண்பர்கள்லாம் நாங்கள் இங்கே வரலாமா திருச்சிக்கு வரலாமான்லாம் கேட்டாங்க. திருச்சிக்கு வந்து பார்க்குறது உங்கள் விருப்பம், பட் நிச்சயமாக தஞ்சாவூரில் வரும் அப்படி நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே அந்த படம் வந்து புக் ஆகிருக்கு, தஞ்சாவூர் விஜயா தியேட்டரில் புக் ஆகிருக்கு. நடிகர் இயக்குனர் பார்த்திபன், ஒரே ஒரு தடவை அவரை நேராக பார்த்து பேசியிருக்கேன். எப்பன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த நாளில் ஃபோட்டோ எடுக்க போகிறப்ப அவரும் கமல் சார் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். நாங்கள்லாம் க்யூவில் நின்னோம், அவரும் பக்கத்தில் நின்னார். ஸோ அவருக்கு நான் வாழ்த்து சொன்னேன். உங்களோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தோட போஸ்டர் பார்த்தேன் சார், அன்னைக்கு தான் அந்த இது போஸ்டர் வந்திருந்தது, இந்த படம் நல்லபடியாக ஓடணும் அப்படின்னு வாழ்த்து தெரிவித்தேன். ஏன்னா அவரும் ஒரு தீவிர உலகநாயகன் ரசிகர். அவர் வந்து 12ஆம் தேதி அவரோட படமும் வருது, 12th July இந்தியன் டூக்கு போட்டியாக இந்த படத்தை இறக்குறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நண்பர்களே, இத்திரையுலகில் எல்லோருக்கும் நான் நண்பன், ஆனால் எனக்கு நீங்களே. இந்திய அளவிலான ஒரு பிரம்மாண்ட படத்துடன் நம் டீம்ஸ் 12/7/2024 அன்று முதல் காட்சியிலேயே குடும்பம் குழந்தைகளுடன் பாருங்கள். சிறப்பாக இருந்தால் ஊருக்கு சொல்லுங்கள், சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையுடனேயே களத்தில் நிற்கிறேன். நீங்கள் என் மீது வைக்கும் நம்பிக்கையை ரிசர்வேஷன் தொடங்கியவுடனே காட்டுங்கள். நானே கமல் சாரின் தீவிர ரசிகன் தான். இந்தியன் 2 இருமுறையாவது பார்த்துவிட்டு நம் டீம்ஸை கண்டுகொள்ளுங்கள். இருமுறை பார்த்து விட்டாவது நம் டீம்ஸை கண்டுகொள்ளுங்கள். டீம்ஸ் அனைவரும் இந்தியனை பார்த்து பாராட்டி மகிழ வேண்டும். அதே போல் இந்தியன்ஸ் அனைவரும் டீம்ஸை. உளப்பூர்வமான வேண்டுகோளை மீறிய விளம்பரம் நான் என்ன செய்துவிட முடியும்? இச்செய்தியை உங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த படத்தோட டிஜிட்டலோ சேட்டலைட்டோ வியாபாரம் ஆகலை அப்படிங்கிற வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இவர் தொடர்ந்து இவர் எடுத்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்களா இருக்கு. இப்ப ஒரே நாளில் நடக்கக்கூடிய ஒரு கதை எடுத்தாரு, அந்த படம் மிகப்பெரிய நட்டம் இவருக்கு, 50% கூட கலெக்ட் ஆகல. இப்படிப்பட்ட நேரத்தில் இவர் இந்தியன் 2 மோதுறாரு, இவருக்கு 100 தியேட்டர் கூட கிடைக்காது. ஏன் இந்த மாதிரி பண்றாரு? வேற ஒரு ரிலீஸ் டேட்டா பிளான் பண்ணிருக்கலாம், டிஜிட்டல் சேட்டலைட்ல வித்துட்டு பண்ணிருக்கலாம். சரி, அப்படியே இருந்தாலும் இவர் படம் வந்து கொஞ்சம் நஷ்டம் இல்லாமல் இவருக்கு கை கொடுக்கணும்னு வாழ்த்துவோம். ஆஸ் அ கமல் ஃபேனா, இன்னொரு கமல் ஃபேனுக்கு ரெண்டு விஷயம். ஒன்னு, உலகநாயகன் நடித்த குணா திரைப்படம், அதில் வந்து கண்மணி அன்போடு பாடல் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது, அந்த பாடல் மூலமாகவே மஞ்சுமல் பாய்ஸ் எவ்வளோ பெரிய வசூலாச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அந்த படம் இப்போ லேட்டஸ்ட்டாக அதை ரீலெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணி அது 7000 ரீலுக்கு மேலே போய் என்னென்னமோ ரெக்கார்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட குணா வந்து குரோம்பேட்டை வெற்றியில் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்குறவங்க பார்த்து மகிழுங்கள் உலகநாயகன் ரசிகர்கள். அதே நேரத்தில் கூலி திரைப்படம், இந்த கூலி திரைப்படத்தில் வந்து நம்முடைய ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறாங்க. அது தொடர்பாக ஸ்ருதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் #coolin போட்டிருந்தாங்க. அந்த படத்தில் ரஜினிகாந்துடைய மகளாக அவர் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த படம். ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம இயக்குனர், ஸ்ருதி ஹாசன் நம்ம பொண்ணு. ஸோ இந்த கூட்டணியில் வரக்கூடிய அந்த படம் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள்.